கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் புலம்பலின் புஸ்தகம் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய வேதம் நம்மை பார்த்து திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது, இந்த உலகத்திலே நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான துன்பங்கள் இருக்கிறது, தொல்லைகள் இருக்கிறது, ஆபத்துக்கள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, விபத்துக்கள் இருக்கிறது, எதிராளிகளின் நய வஞ்சகங்கள் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்களினாலே நாம் நிர்மூலமாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கண் எதிரே நாம் எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எப்படியோ நன்றாக வாழ்ந்த குடும்பங்கள், நல்ல முறையிலே இருந்தவர்கள், இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது அவர்கள் நிர்மூலமாகி போயிருக்கிறார்கள். எவ்வளவோ உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், எவ்வளவோ உயர்ந்த அதிகார பதவிகளிலே இருந்தவர்கள், ஒரு நாளிலே அவர்கள் நிர்மூலமாகி போய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய குடும்பங்கள் நிர்மூலமாகி போய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய அவர்கள் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்கள், பணம், பொருள், நகை எல்லாம் நிர்மூலமாகி போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நாம் நிர்மூலமாகாதிருப்பது இந்த நாள் வரைக்கும் அவருடைய சுத்த கிருபை என்பதாக வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து நம்மை தெரிந்தெடுத்து, நம்மை காப்பாற்றி, நம்மை உலகத்திலே ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக பிறக்க வைத்து, இம்மட்டுமாக இத்தனை வருடங்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை நாட்களாக நம்மை நடத்தி வந்த தேவன், இம்மட்டும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், இனிமேலும் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அவர் நிச்சயமாக, நாம் இந்த உலகத்திலே, இந்த பயங்கரமான உலகத்திலே, இந்த பயங்கரமான மனிதர்களின் மத்தியிலே ஜீவிக்கக்கூடிய நம்மை நிச்சயமாக, நமது குடும்பத்தையும் நம்மையும் நமது வீட்டாரையும் அவர் நிச்சயமாக காப்பாற்றி நாம் நிர்மூலமாக இருக்கும்படியாக அவர் காக்கப் போகிறேன் என்பதாக இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவரே, நாம் முழுமையாக நம்முடைய முழு இருதயத்தோடும், முழு பாரத்தோடும், முழு மனதோடும் நாம் அவரை நேசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். நாம் அவரிடத்திலே கேட்கும்போது அவர் நிச்சயமாக நமக்கு தேவையான விலகே அவர் ஏற்ற வேலையிலே அவர் தருகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே சகோதரனே, சகோதரியே, நீ எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? எதற்காக நீ, நான் நிர்மூலமாகி விடுவேனோ, என்னுடைய குடும்பமானது நிர்மூலமாகி விடுமோ என்று நீ ஏன் கலங்குகிறாய்? நீ எதற்காக நீ வேதனைப்படுகிறாய்? எதற்காக உன் உள்ளத்தின் ஆழத்திலே நீ மனக்கலக்கம் கொண்டிருக்கிறாய்? பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நீ நிர்மூலமாகாதிருப்பது என்னுடைய கிருபை. நான் இறங்குவேன், உன் வாழ்நாளெல்லாம் நான் இறங்குவேன். நீ உயிரோடு இருக்கும் வளமும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன் என்பதாக கூறுகிறார். பிரியமானவர்களே, அந்த கிருபை, அவருடைய கிருபிகள் காலைதோறும் புதியவனவாய் இருக்கிறதாக நமக்கு வேதம் கூறுகிறது. அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது என்பதாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் அவரை பார்த்து ஆண்டவரே நீர் என் பங்கு என்று நம்முடைய ஆத்மாவின் மூலமாக நாம் அவரை ஏறெடுத்து பார்த்து நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே,
அவர் மேல் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்பிக்கையானது ஒரு நாளும் ஒரு போதும் வீணாகாது என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் அவர் நல்லவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் அவர் நிச்சயமாக அவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இளம் பிராயத்தில் நாம் நுகத்தை சுமக்கிறது நமக்கு நல்லதாய் இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய இளம் பிராயத்தில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்திருக்கிறதா? நமக்கு நம்முடைய வாலிப வயசில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை வந்திருக்கிறதா? அது நமக்கு நல்லது. ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல சிலாக்கியம், ஒரு நல்ல சந்தர்ப்பம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பார்க்கும்போது எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ நல்ல குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கக்கூடிய வேலையிலே இம்மட்டுமாக இந்த நாள் வரைக்கும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் நம்மை காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த வாலிப வயசிலே உனக்கு படிப்புலே பிரச்சனையா, உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையா, உன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து பிரச்சனையா, இந்த வாலிப வயதிலே உனக்கு நுகத்தை போன்ற ஒரு பாரம் இருக்கிறதா? ஒரு மாட்டு வண்டியை பார்க்கும்போது அந்த மாட்டு வண்டியில் அந்த மாட்டின் மீது கழுத்தில் நுகத்தை வைத்து அதன் மேல் ஏராளமான மாட்டு வண்டியில் பாரத்தை வைத்து அதை இழுக்கும்படியாக செய்கிறார்கள். சாட்டை வாரினாலே அந்த மாட்டை அடிக்கிறார்கள். இழுக்க முடியாத பட்சத்தில் இவ்விதமான ஒரு நுகம் இளம் வயதிலே உனக்கு வந்திருக்கிறதா? என் வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நீ அதை பிரித்து கவலைப்படாதே, அதை குறித்து வேதனைப்படாதே, அதை குறித்து பாரப்படாதே. பிரியமானவர்களே, அவர் உன் நுகத்திலிருந்து உனக்கு விடுதலையை கட்டளையிடுவார். நீர் நிர்மூலமாக மாட்டாய், நிச்சயமாக நீர் நிர்மூலமாக மாட்டாய். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீ பயப்படாதே, இந்த மாதத்தை நான் எப்படி நடத்துவேன், நான் எப்படி வீட்டு வாடகை கொடுப்பேன் என்று கலங்குகிறாயா? இந்த நாளிலே என் குழந்தைகளுடைய ஃபீஸ் எப்படி நான் கட்டுவேன் என்று நீ வேதனைப்படுகிறாயா? அல்லது இந்த அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய அந்த இன்கம் டேக்ஸை நான் எப்படி கட்டுவேன் என்று நீ இந்த நாளிலே கவலை கொண்டிருக்கிறாயா? அல்லது உன்னுடைய வேலைத்தளத்தில் அதிகமான பாரத்தினாலே அந்த மாட்டிற்கு மேல் மாட்டின் கழுத்திலே நுகத்தை வைத்திருக்கிறது போல உன் வேலையின் பாரம், தாங்க முடியாத பாரம், மேலதிகாரிகளின் அதிகமான அழுத்தமான அதிகாரமான துன்பம் நிறைந்த வார்த்தைகள், பிரியமானவனே, வேலையின் பாரத்தினாலே நீ வேதனைப்பட்டிருக்கிறாயா? இந்த வேலையின் பாரத்தினாலே நான் ஐயோ நான் சங்கரிக்கப்படுவேனோ அல்லது நிர்மூலமாகி விடுவேனோ என்று கவலைப்படுகிறாயா? பிரியமானவனே, நீ கவலைப்படாதே. அவர் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை காத்தார், இனிமேலும் காப்பார். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. மறுபடியும் வேதம் நம்மை பார்த்து இன்னும் மற்றொரு முறை நம்மை பார்த்து கூறுகிறது, நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருந்து நீயும் உன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவேன். நீங்கள் நிர்மூலமாகாதிருப்பது என்னுடைய சுத்த கிருபை, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற வருகிற எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று வேதம் கூறுகிறது. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆமாம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு இறங்குகிற ஒரு தேவனாயிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களை இறங்கி நடத்துகிற தேவனாயிருக்கிறீர். உன் தேவரீரின் கிருபையின் பிரசன்னம் இந்த நாளில் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னே போய் கோணலானவர்களை செய்வையாக்கப் போகிறீர். அதற்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு வெற்றியை தரப்போகிறீர், வெற்றி சிறக்க பண்ணி போகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மென்மேலும் எங்களை காத்து கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும். இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஜெப தேவைகள் இருக்குமென்றால்,
பிரச்சனைகள் இருக்குமென்றால் என்னுடைய தொலைபேசியில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் இரவும் பகலும் உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் ரெவரன் ஜெயாசிங், 18 ஹாரிங்டன் ரோட், செட்பட், சென்னை 31. என்னுடைய தொலைபேசி எண் 9176757357. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். இங்க மட்டும் இல்லைனா நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன்,
மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார், நீங்க மட்டும் இல்லேனா. சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்த தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதா என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
வைத்த நான் உயிர் வாழ்